பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் டன் ஆக்சிஜன் தயாரிக்கப்படுகிறது அதில் ஐநோக்ஸ் நிறுவனம் மட்டும் இரண்டாயிரம் டன் தயாரிக்கிறது ஆக்சிஜன் தயாரிப்பதில் மராட்டிய மாநிலம் முதல் இடத்திலும் குஜராத் இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது அங்கே உள்ள நிறுவனங்கள் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் அளவிற்கு ஆக்சிஜனை கூடுதலாக தயாரிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருபத்தி நிறுவனங்கள் இயங்குகின்றன ஆந்திரா ஒடிசா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேவைக்கு கூடுதலாக ஆக்சிஜன் கிடைக்கின்றது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இதே போன்ற கொரோனா முற்றுகையின் போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லை அண்மையில் இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு மெட்ரிக் டன்னும் வேறு பல நாடுகளையும் சேர்த்து மொத்தமாக ஒன்பதாயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அது தவிர சிறிய கருவிகள் மூலம் ஒரு நிமிடத்திற்கு ஐந்து முதல் பத்து லிட்டர் வரை ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் அப்படி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஐந்து அல்லது பத்து கருவிகள் இருந்தாலே போதும் அத்தகைய ஒரு கருவி ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தரும் ஐந்து கருவிகள் என்றால் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரம் லிட்டர் உற்பத்தி செய்ய முடியும் இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் தயாரிப்பு நிலைமை நிலைமை பிடித்துள்ள பீடைகளான சில அரசியல் வியாதிகளும் மீடியாக்களும் எப்படியெல்லாம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம் இந்த நிலையில்தான் மூடப்பட்டுள்ள தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது அதில் தூத்துக்குடி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் தினமும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இரு உற்பத்தி கூடங்கள் உள்ளன தற்போதைய கொரோனா இடர் காலத்தில் முக்கிய தேவையை எதிர்கொள்ளும் வகையில் இந்த இரு உற்பத்தி கூடங்களையும் இயக்க முடியும் கருவிகளின் நிலைமையை பொறுத்து இரண்டு முதல் நான்கு வாரங்களில் ஆக்சிஜன் உற்பத்தியை துவங்கும் நிலையை ஸ்டெர்லைட் ஆலை கொண்டுள்ளது இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் உத்தரவுப்படி விநியோகம் செய்வதற்கு அந்த அமைச்சகத்திற்கு அளிக்கப்படும் இதனால் ஸ்டெர்லைட் உற்பத்தி கூடத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு பதில் மனு அளித்துள்ள மத்திய அரசு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய மட்டும் அனுமதி தரலாம் நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி தரலாம் என்று தெரிவித்துள்ளது ஆனால் நம்ம ஊர் அரசியல் கோமாளிகளுக்கு நாட்டில் எது நல்லது நடந்தாலும் பிடிக்காதே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இது குறித்து பேசும்போது நமது நாட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் கொரோனா தொற்று நோய் பரவலால் ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலைமையை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தருகின்றோம் என்று கூறி ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது என தெரிவித்திருக்கிறார் மக்கள் ஏமாடிகளாக இருக்கும் வரை இவர்கள் காட்டில் மழைதான் நன்றி